பாஜகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை அமைக்க பாட்னாவில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் முன்னெடுப்பில் கடந்த மாதம் 23ஆம் தேதி முதல் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைமையில் 2வது கூட்டம் பெங்களூருவில் நேற்று தொடங்கியது. தாஜ் வெஸ்டர்ன் ஹோட்டலில் இரவு விருந்துடன் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தவிர மற்ற 25 கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு ட்விட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாட்டின் நலன், சமூக நீதி, அனைவருக்குமான வளர்ச்சி ஆகியவற்றுக்காக ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 2வது நாள் கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு தொடங்குகிறது. இதில் சரத்பவாரும் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த கூட்டத்தில் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம், சமாஜ்வாடி, ராஷ்டிரிய ஜனதா தளம், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேசிய மாநாட்டுக் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, புரட்சிகர சமத்துவ கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, கேரள காங்கிரஸ் ஜோசப் பிரிவு, கேரள காங்கிரஸ் மானி பிரிவு, மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட 26 கட்சிகள் பங்கேற்கின்றன. கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத், தேஜஸ்வி, மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி சார்பில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சீதாராம் யெச்சூரி, தேசிய மாநாட்டுக் கட்சியின் ஃபருக் அப்துல்லா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருமாவளவன், மதிமுக சார்பில் வைகோ, மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் மெகபூபா முப்தி உட்பட 26 கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இன்றைய கூட்டத்தில் பொதுவான குறைந்தபட்ச செயல் திட்டத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு துணைக்குழுவை அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் கட்சிகளின் கூட்டுத் திட்டத்தை செயல்படுத்த துணைக்குழுவை அமைப்பது, பேரணிகள், மாநாடுகள் மற்றும் போராட்டங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளது. மாநில வாரியாக தொகுதி பங்கீடு பற்றி முடிவு செய்வதற்கான செயல்முறையை வகுப்பது, வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பது, தேர்தல் ஆணைய சீர்திருத்தங்களுக்கு பரிந்துரைப்பது ஆகியவை குறித்து விவாதம் நடத்தப்பட உள்ளது. இதேபோல கூட்டணிக்கான பெயரை தேர்வு செய்வது, கூட்டணிக்கு பொதுவான தலைமை அலுவலகம் அமைப்பது ஆகியவை குறித்தும் முடிவு செய்யப்பட உள்ளது. கூட்டத்திற்கு பிறகு தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து எடுத்துரைக்க உள்ளனர்.